ஊறுகாய் எப்படி பண்ணலான்னா அதாவது பெரிய பெரிய எலுமிச்சம் பழம் மாதிரி இருக்கும் பெரிய சைஸாக இருக்கிற அந்த பழமும் இருக்குது அதுக்கு பேர் கடாரங்காய் அதை நம்ம வந்து ரெண்டு பெரிய பழம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலாவோட பவுடரை ஃபஸ்ட்டு தயாரிச்சுக்கணும் அதுக்கு நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வர மிளகாய் எடுத்துக்கோங்க அப்புறம் அரை டேபிள் ஸ்பூனு நம்ம இது எடுத்துக்க முடியும் வெந்தியம் அப்புறம் பெருங்காயப்பொடி இதை நல்லா லேசாக வறுத்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுக்கணும் அது நம்ம அதை அந்த கடாரங்காவை நல்லா கழுவிட்டு அது தண்ணியெல்லாம் இல்லாமல் தொடைச்சிடணும் ஃபுல்லாக தொடைச்சதுக்கப்புறம் அதை நல்லா அழகாக சின்ன சின்ன துண்டுகளாக அதை நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலில் அந்த க கடாரங்காவோடு கட் பண்ணது அப்புறம் நம்ம மஞ்சள் பொடி உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சூரிய ஒளியில் காலையில் இருந்து சாயங்காலம் மட்டும் இருக்கிற அந்த சூரிய ஒளியில் வச்சு வச்சு எடுக்கணும் ரெண்டு மூணு நாள் அப்போ வந்து அதனுடைய கலர் மாறி ரொம்ப சாஃப்டாக அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் வந்து இது பண்ணி ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா ஒரு பழுத்து அதாவது அதோடய பக்குவம் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு டு மூணு டேபிள் ஸ்பூன் நம்ம பண்ணி வச்சுருக்கிற ஊறுகாய் பொடி பண்ணியிருக்கோமே அதை நம்ம பிக்கல் பவுடர் மிக்ஸ் பண்ணி அதை நல்லா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்க நல்லா குலுக்கி கொடுக்கணும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ஒரு கரண்டியில் ஒரு இல்லது ஒரு கடாயில் கடுகு எண்ணெய் விட்டு கடுகு நல்ல ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நல்ல கடுகு நல்லா தாளித்து அதை லெமன் பிக்க மேலே அதை நம்ம ஊற்றி ஊற்றி நல்லா வச்சிடணும் அதை வந்து போட்டு வதக்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம அந்த ஊரின் அதை பாத்திரத்தில் அந்த கடுகு எல்லாம் தாளித்ததை அந்த எண்ணெயை கொட்டி கிளறிட்டு வச்சுட்டா ரொம்ப அருமையா இருக்கும் இது மா ரொம்ப இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா அட்லீஸ்ட் ஒரு ஒன் மந்த் வச்சுக்க முடியும் இதே நம்ம வந்து வெயிலில் வந்து எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா வெயிலில் நல்லா உலர விட்டுருவாங்க ஏப்ரல் மே இந்தியாவில கொளுத்துற வெயிலில் நல்லா உலர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிப்போம் எப்ப நமக்கு நாக்குக்கு வந்து அப்படி சில சமயம் ஒண்ணுமே பிடிக்காம இருக்கும்போது அந்த நார்த்தங்காயோட ஒரு மோர் சாப்பாடோ ரசம் சாப்பாடு சாப்பிடும்போது ஆஹா என்ன டேஸ்ட் உடம்பே முடியல சில சமயம் வெதர் சீதோஷனத்தின் காரணமாக நமக்கு ஜலதோஷம் அப்படி ஃபீவர்லாம் வந்ததுன்னா உடனே இந்த வறண்ட நார்த்தங்காயோட சேர்ந்து ஒரு ரசம் சாப்பாடு கொடுப்பாங்க இல்லை மோர் சாப்பாடு சாப்பிட்டா அப்படி அவ்வளோ நல்லா இருக்கும் ஓடியே போயிடும் ஃபீவர் அவ்வளோ நல்ல ஒரு மருந்து குணம் வாய்ந்தது இந்த நார்த்தங்காய் கண்டிப்பாக இந்த கடரங்காய் நார்த்தங்காய் வகை சேர்ந்தது இதெல்லாம் ஊறுகாய் போட்டு வச்சுக்கணும் நம்ம வீட்டு வீட்டில் அருமையாக நம்ம யூஸ் பண்ண முடியும் கட்டாயம் பண்ணி பாருங்கள்